டிஎன் மீடியா ஜாலிட்டை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆனந்த். நம்ம ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா சார்ந்தும் சினிமா பிரபலங்களோட வாழ்க்கையில் நடிக்கிற திருக்கிடும் தகவல்கள், புரிஞ்சிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறது தான் இந்த ஷோவோட என்ன சொல்கிறது ஆஸ்தான நம்பிக்கையை. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் டிஎன் மீடியா ஜாலி டைமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது ஒழிஞ்சிருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயத்துக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவர் இருக்கார் இல்லையா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமே. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெல்சன் அவரோட டேரெக்ஷனில் நடிச்சிட்ருக்காரு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரக்டரில் நடிக்க போகிறாரு, அந்த டேரக்டர் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வதந்தி அப்படிலாம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சிபி சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா, டான் படத்தை எடுத்தார். ஸோ அவரு தான் அடுத்து வந்து படத்தை எடுக்க போகிறாரு சூப்பர் ஸ்டார் வச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்குள்ள ரஜினிகாந்தோட அடுத்த படத்தை பற்றி சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த படத்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிங் இருக்கார் இல்லையா, இந்த படம் கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தால். ஸோ அவர் தான் இந்த படத்தை வந்து இயக்க போகிறாரு. இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைப்புலி எஸ் தானு, அவர் தான் வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து இப்போ நம்ம சமீபத்தில் விக்ரம் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ கமல் சாரோட ஒரு மிகப்பெரிய ஹிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் வந்து ஸ்டார் காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரிய அந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்க போகிறதாக நம்ம தானு சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து தேசிங் வந்து என்கிட்ட கதை சொன்னார், அந்த கதையை கேட்கும்போது நிறைய ஸ்டார் காஸ்ட்லாம் இருக்குது, ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய படமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆனால் அதிகாரப்பூர்வமாக இன்னும் அதுக்கு முன்னாடி படமே சிபி சக்கரவர்த்தி இதே கன்ஃபார்ம் ஆகலை. இது எப்படி அப்படின்றத ஃப்யூச்சரில் நானே இந்த ஷோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ், அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஏகப்பட்ட வெற்றி படம் கொடுத்துருக்காரு. அதுவும் தளபதி விஜய் கூட சேர்ந்துன்னு ஏகப்பட்ட வெற்றி படம் கொடுத்துருக்காரு. ஆனாலும் லாஸ்ட்டாக அவர் இயக்கின தர்பார் படம் வந்து எப்படி போச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து அவருக்கு மிகப்பெரிய அடி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த அடியிலேருந்து எப்படியாவது நம்ம மீளணும்ப்பா, ஏதாவது பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆர்வமாக நிறைய கதையெல்லாம் வந்து சூஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஹிட்டு கொடுத்த ஒரு படத்தை பார்ட் டூ எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு வந்து அவர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அப்போ கண்டிப்பாக துப்பாக்கி பார்ட் டூ தான் அப்படின்னு நம்பும்போது, நான் அதுக்கு முன்னாடி ஹிட் கொடுத்துட்டேன் அதனால் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஜினி படத்தோட பார்ட் டூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காராம். ஸோ அதுக்கான கதைலாம் எழுதிட்டுருக்காராம். ஸோ இதை பற்றி வந்து சூர்யா கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவரும் வந்து ஆர்வமாக இருக்காராம். ஆல்ரெடி எனக்கும் அதுதாங்க மிகப்பெரிய ஹிட்டு, அந்த படத்தையும் நீங்கள் பார்ட் டூ எடுங்க, நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காராம். ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து பிளான் பண்ணியாச்சு. ஸோ அதிகாரப்பூர்வமாக என்றைக்கு வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ வந்து முடிய போகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது மட்டும்தான் வரல, கூடிய சீக்கிரம் அதுவும் வரும். ஸோ கஜினி ஒன் வந்து வேறு லெவலாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பார்ட் டூவில் வந்து இந்த வாட்டி உடம்புல அவர் என்ன பச்சை குத்துவார் அப்படின்னு தான் இருக்குது, பார்க்கலாம் பொறுத்திருந்து. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்ட் டூ எடுக்கிறது வந்து ஒரு வழக்கமாகவே போச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு படத்தை வந்து நம்ம வேறு லெவலில் ஹிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட பார்ட் டூ எப்படியாவது எடுத்துணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம், அது வந்து வேறு லெவல் ஹிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த படம் இல்லைனா இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய டேரக்டரே இல்லை அப்படின்னு சொன்னால், ஸோ ஜென்டில்மேன். ஸோ அந்த படத்தை இயக்கியவர் நம்ம சங்கர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா கேடி கொஞ்சம் ஓன் அவர் தான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் தான் நம்ம சங்கருக்கு வாய்ப்பு கொடுத்து இப்போ சங்கர் சார் வந்து வேறு லெவலாக படம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஜென்டில்மேன் படம் வந்து வேறு லெவலாக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தோட பார்ட் டூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேடி கொஞ்சம் ஓன் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அதுக்காகவே ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை அவர் வந்து ரன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இந்த படத்தை பார்ட் டூ எப்படியாவது எடுத்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லி அப்பப்போ அப்டேட் வந்து கொடுத்துட்ருப்பாரு. ஸோ அந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஹா கல்யாணம் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கின கோகுல் கிருஷ்ணா, அவர் தான் வந்து இந்த ஜென்டில்மேன் டூக்கு வந்து டைரக்டராக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஹீரோயின் பேர் வந்து ஒரு சில பேர் சொன்னாங்க, அது வந்து கன்ஃபார்மாக இல்லையா அப்படின்றது டவுட் தான். ஸோ ஆனால் சேத்தன் சீனு அப்படின்றவர் தான் இந்த படத்தை வந்து லீட் ரோல் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து இந்த அமெரிக்கன் மாப்பிள்ளை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டாக வந்து செத்து போயிடுவார், அப்புறம் வந்து இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து தமிழில் ஒரு சில படங்களில் பண்ணியிருக்காரு. ஸோ தெலுங்கில் என்னமோ அவர் வந்து ஏதோ சில படங்கள்லாம் பண்ணி அவர் வந்து வளர்ந்து வரும் ஹீரோவாக ஆகிட்டார் அப்படின்றாங்க. ஸோ அதனால் வந்து அவர் வந்து இந்த படத்தில் போடலாம், இந்த படம் வந்து பேன் இண்டியா மூவியாக ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ இந்த படம் ஷூட்டிங் எப்போ அப்படின்றத சொல்ல, ஸோ இப்போதைக்கு இப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஆர் 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 படத்துக்கு, பாகுபலி படத்துக்கு பண்ணார் இல்லையா,
இல்லையா சி கீரமணி அப்படின்றவர். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கும் வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஜென்டில்மேன் ஒன் வந்து வேற லெவலு, சங்கர் சாரு, அர்ஜுன் சாரு அப்படின்லாம் இருந்தது. ஸோ ஜென்டில்மேன் டூ எப்படி இருக்க போகுது, என்னென்ன பண்ண போகிறாங்க, முக்கியமாக சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுவும் நம்ம வந்து இது பண்ண போகிறாங்க இப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லக்கூடாது இல்லையா, வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்றது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யா தனுஷ் அவங்க ரெண்டு பேர் விஷயந்தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திரைத்துறையில் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அவங்க வந்து 2004 வந்து கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யாத்ரா லிங்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்க அவங்களுக்கு இருக்காங்க. ஆனால் இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் வந்து பரஸ்பரமாக பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்காக நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஏங்க பிரியறீங்க, வேண்டாங்க, நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்துருந்தா தாங்க அழகு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து அதில் வந்து உறுதியாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றதே ஒரு குழப்பமான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தது. ஸோ இவங்கெல்லாமே சொல்லும் போது ஐஸ்வர்யாவோட அப்பா நம்ம ரஜினிகாந்த், ஸோ அவர் சொல்லாமல் இருப்பாரா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கார் போல். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர்கிட்ட, அதாவது ஐஸ்வர்யாக்கிட்டையும் தனுஷ்கிட்டையும் பேச்சுவார்த்தையே வந்து கட் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் என்னால் வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையை கட் பண்ணிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடியோ லான்ச்லையா இல்லை ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்லையான்னு தெரியல, ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் பணம், செல்வம், சொத்து, புகழ் இதெல்லாம் இருந்தாலும் மனசில் நிம்மதி இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்லும் போதே தெரியுது இது வந்து அவரோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற அதுக்காக தான் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அதுக்கப்புறம் சரி நம்ம இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, அவங்க ரெண்டு பேர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதான் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு ஐஸ்வர்யாக்கிட்டே தனுஷ்கிட்டையும். ஸோ இவங்க வந்து இவர் பேச்சுவார்த்தைக்கு இணங்க பசங்களோட இதுக்காகவாக தான் இவங்க வந்து மறுபடியும் சேர போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்து இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் பாருங்கள், சூப்பர் ஸ்டார் அவர் வந்து என்னதான் நடிப்பில் வந்து ஆர்வமாக இருந்து நடிப்பில் போனாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கடமை, அப்பான்ற கடமையை வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்காரு, கரெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எக்ஸாம்பிளாக அவங்களுக்கு சொல்லியிருக்காரு. என்னதான் வந்து நான் இத்தனை இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா லதா வந்து இது வரைக்கும் வந்து அவங்க கூட தான் இருக்கேன், எனக்கு வந்து வேறு எதுவும் நான் பண்ணலை, ஸோ இதை மாதிரியே நீங்களும் இருங்க, கடைசி வரைக்கும் ஒன்றாவே இருங்க அப்படின்னு சொல்லி அவரோட வாழ்க்கையே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இவங்க ரெண்டு பேருக்கு சொல்லியிருக்காராம். ஸோ ரஜினி சார் சொன்னதுனால இவங்க ரெண்டு பேர் சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆனால் இவங்க ரெண்டு பேர் இது வரைக்கும் அது வந்து இல்லை நாங்கள் சேர்ந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. ஸோ மேக்ஸிமம் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வந்து அதை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி திரைத்துறையினரும் எல்லாருமே சொல்கிறாங்க. பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்காக ரெண்டு ஹீரோயின்ஸ் வந்து ஒரு பெரிய மாலுக்கு போனாங்க. ஸோ அந்த மாலில் வந்து கூட்டம் பயங்கரமாக இருந்தனால சில தவிர்க்க முடியாத சம்பவம்லாம் அங்கே நடந்து போச்சு. என்னென்னா, ரசிகர்களில் யாரோ வந்து ஹீரோயின் கிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டதாகவும் அவங்க வந்து அது கோவப்பட்டு ஜம்ப் பண்ணி பலாருன்னு ஒன்று வச்சாங்க. ஸோ அதை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோவில் அது வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் கேள்விப்பட்டு ஐயைய என்னங்க இது, ஹீரோயினை கூப்பிட்டு போனால் பிரச்சனை பண்ணுறாங்க, சரி யாரையாவது கூப்பிட்டு வந்தால் தான்டா பிரச்சனை பண்ணுவீங்க, நான் சோலோவாக சிங்கிளாக வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பாலி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஸோ நடித்து முடிச்சிட்டார், கிட்டத்தட்ட அது ரிலீஸ்க்கு ரெடி ஆச்சு. ஸோ அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்து அதே மாலுக்கு இவர் போயிருக்காரு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே வேணாம்ப்பா, யாராவது வந்தால் அது ஒரு வைரலாகிடுது, அப்புறம் படத்தை பற்றி பேச மாட்டாங்க, இந்த மாதிரி சம்பவத்தை பற்றி தான் பேசுகிறாங்க, நான் மட்டுமே வந்து ப்ரொமோஷன் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நிவின் பாலி மட்டுமே வந்து அந்த மாலுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இந்த படம் நல்ல படம் கண்டிப்பாக பாருங்கள் தேட்டரில் போய் அப்படின்னு சொல்லிட்டு சோலோவாக வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இனிமேல் எல்லோரும் இப்படி தான் பண்ணணும் போல இருக்கேன் அப்படின்ற மாதிரி தோணும். அப்படிலாம் தோண வேணாம், எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு நினைப்போமே, என்ன கேட்டு போச்சு. சரி ஓகேங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேவையான விஷயம், தேவையில்லாத விஷயம், நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம் எல்லாத்தையும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். இதே மாதிரி டெய்லியும் வந்து எங்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஎன் மீடியா ஜாலி டைமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும். முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா பரவாயில்ல லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்டும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது உங்கள் ஆனந்த்.